ஆஸ்கார். ஆஸ்கார் என்று பொதுவாக அறியப்படும் இது ஒரு மதிப்புமிக்க விருது. இது திரைப்படத் துறையில் கலை மற்றும் தொழில்நுட்ப தகுதியுள்ள ஆளுமைகளை அங்கீகரிக்கிறது. இது ஆண்டுதோறும் அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் வழங்கியுள்ளது. இது 1927 இல் நிறுவப்பட்டது, ஆனால் விளக்கக்காட்சி முதன்முதலில் 1929 இல் தொடங்கப்பட்டது. அதன் பின்னர் வெற்றியாளர்கள் ஆஸ்கார் என்று அழைக்கப்படும் தங்கமுலாம் பூசப்பட்ட ஸ்டேட்டுவேட்டை பெறுகிறார்கள். வெற்றியாளரின் உயர்வில் இந்த விருது முக்கிய பங்கு வகிக்கிறது, ஏனெனில் அவர் அல்லது அவள் சிறந்த பணி சலுகைகள், ஊதிய உயர்வு மற்றும் ஊடக அங்கீகாரம் பெறுகிறார்கள். இந்த நிகழ்வு கலிபோர்னியாவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள டால்பி தியேட்டரில் நடைபெறுகிறது. அகாடமி விருதுகள் பிரிவுகள். வெற்றியாளர்கள் 24 வகைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சிறந்த படம், சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, சிறந்த துணை நடிகர், சிறந்த ஆதரவு நடிகை, சிறந்த இயக்குனர், சிறந்த அசல் திரைக்கதை, சிறந்த தழுவிய திரைக்கதை, சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த உற்பத்தி வடிவமைப்பு, சிறந்த எடிட்டிங், சிறந்த அசல் மதிப்பெண், சிறந்த அசல் பாடல், சிறந்த ஆடை வடிவமைப்பு, சிறந்த ஒப்பனை மற்றும் சிகையலங்கார நிபுணர், சிறந்த ஒலி கலவை, சிறந்த ஒலி எடிட்டிங், சிறந்த காட்சி விளைவுகள், சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்படம், சிறந்த அனிமேஷன் அம்ச திரைப்படம், சிறந்த அனிமேஷன் குறுகிய, சிறந்த நேரடி செயல் குறுகிய, சிறந்த ஆவணப்பட அம்சம், சிறந்த ஆவணப்படம் குறுகிய. தகுதி பெறுவதற்கு லாஸ் ஏஞ்சல்ஸில் குறைந்தது ஒரு வாரம் ஒரு தியேட்டரில் ஒரு படம் காட்சிக்கு வைக்கப்பட வேண்டும். இதற்கான விதிவிலக்குகள் வெளிநாட்டு மொழி திரைப்படங்கள், அவை அவற்றின் பிறப்பிடமான நாட்டால் சமர்ப்பிக்கப்படுகின்றன, அவை அமெரிக்காவில் இடம்பெற வேண்டிய அவசியமில்லை. ஆவணப்படங்கள் மற்றும் குறும்படங்கள் அவற்றின் தயாரிப்பாளர்களால் அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பிக்கப்படுகின்றன. அதே சமயம் இசை வகைக்கு பங்கேற்க ஒரு படிவத்தை சமர்ப்பிக்க கலைஞர் தேவை. தேர்வு. அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸின் உறுப்பினர்கள் வெற்றியாளர்களுக்கு மட்டுமே பரிந்துரைக்க முடியும். ஒரு திரைப்பட தயாரிப்பு அதன் தயாரிப்பிற்காக பல்வேறு கிளைகளாக பிரிக்கப்படுவதால் பரிந்துரைக்கப்பட்டவர்கள் கிளை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சிறந்த படத்தை தீர்மானிக்க முழு அகாடமி குழுவும் பரிந்துரைக்கிறது மற்றும் வாக்களிக்கிறது. பார்வை. அகாடமி விருது விளக்கக்காட்சி முதன்முதலில் 1953 இல் அமெரிக்காவிலும் சர்வதேச அளவிலும் 1969 இல் ஒளிபரப்பப்பட்டது. இது உலகம் முழுவதும் உள்ள திரைப்பட சகோதரத்துவத்தில் ஒரு பெரிய நிகழ்வாக கருதப்படுகிறது, மேலும் இது மில்லியன் கணக்கானவர்களால் பார்க்கப்படுகிறது. இது பிரபலமடைந்து கொண்டே இருந்ததால் சிவப்பு கம்பள நேர்காணல்கள் மற்றும் விளக்கக்காட்சிகள் நிகழ்வின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறியது. கோல்ட் ஸ்டேட்யூட். விருது சிலையின் வடிவமைப்பிற்கான கடன் மெட்ரோ கோல்ட்வின் மேயர் கலை இயக்குனர் செட்ரிக் கிப்பன்களுக்கு செல்கிறது. முன்னதாக இது தங்க முலாம் பூசப்பட்ட வெண்கலத்தில் போடப்பட்டது, பின்னர் இரண்டாம் உலக போரின் போது உலோக பற்றாக்குறை காரணமாக பிளாஸ்டிக்கால் ஆனது. தற்போது சிலைகள் தங்கமுலாம் பூசப்பட்ட பிரிட்டானியத்தால் ஆனவை. அவை 13.5 அங்குலங்கள் மற்றும் 3.8 கிலோ எடையுள்ளவை. ஆஸ்கார் என்ற புனைப்பெயரின் உண்மையான தோற்றம் ஒருபோதும் தீர்மானிக்கப்படவில்லை, ஏனெனில் பல்வேறு ஆதாரங்களுடன் பல கதைகள் இணைக்கப்பட்டுள்ளன.